இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் டெம்பிளுக்கு தான் நம்ம போக போறோம். இந்த சிதம்பரம் டெம்பிளுக்கு வந்து என்னென்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, எப்படி ரீச் ஆகுறது, எங்க ஸ்டே பண்றது, எந்த மாதிரி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஈஸியா இருக்கும், பிளஸ் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள், இது இல்லாம வந்து ஒன் டேல வந்து என்னென்ன சுத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் டூ டேஸ் பிளான் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து சரண் பிளானு. ஒரு ஒன் ஹவர் முன்னாடி இந்த பிளானே வந்து நான் போட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நன்றி சொல்ல போகிறேன். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இடம் இருக்குதா அப்படின்னு போய் பார்க்கலாம். இது வந்து பத்தேகால் ட்ரெயின் தான் இது. இதை விட்டோம்னா அடுத்து வந்து 10:55 இன்னொரு ட்ரெயின் இருக்குது. ஏதாவது ஒன்றே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அர்ஜென்ட்டும் இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிதம்பரம் டெம்பிளுக்கு வந்து எப்படி ரீச் ஆகுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வரதா இருந்தால் டேரெக்டாக வந்து சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து பஸ்ஸு ட்ரெயின் இது ரெண்டு தான் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அப்படி இல்லைனா செல்ஃப் ட்ரைவ் அண்ட் கார்ஸ் இந்த மாதிரி வந்து எது வேணால் ஹையர் பண்ணிக்கலாம். நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து டேரெக்டாக வந்து பஸ்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு சிதம்பரத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளமே இல்லை. ட்ரெயின் வந்து டேரெக்டாக சென்னை எக்மோர்லேருந்து சிதம்பரம் ட்ரெயின் இருக்குது. ஒரு நாளைக்கு 3-4 ட்ரெயின் வரைக்கும் இருக்குது. குட் மார்னிங் மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2:30 இங்கே சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும் இல்லையா. வெயிட்டிங் ரூம்லேயே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துருக்கோம். நைட் ட்ரெயினில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் ரீச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப அந்த டைமில் வந்து வந்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிங்கிளாக வந்தீங்கன்னா வெயிட்டிங் ரூம்லேயே வந்து நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கூட நம்ம போயிடலாம், பெஸ்ட்டு. பட் ஆனால் வந்து ஃபேமிலியாக வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டம் உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நியர்பையில் இருக்க இந்த ஹோட்டல்ஸ் இருக்குது. கோயில் வந்தாச்சு. பட் கோயிலில் போகிறது முன்னாடி நமக்கு எனர்ஜி தேவை. ஸோ டீ வடை சாப்பிடலாம். இந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இங்கேயே வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். சிதம்பரம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4000 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிதம்பரம் பேருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் வந்து இது தில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து தில்லை மரம் வந்து நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஒரு வனம் மாதிரி இங்கே இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த காலத்தில் வந்து இது தில்லை அப்படின்னு தான் கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் தான் வந்து இது சிதம்பரமாக மாறி இருக்குது. இந்த சிதம்பரம் அப்படின்ற நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சித் அம்பலம் அப்படின்னு தான் இருந்தது. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிதம்பரம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சஸ்தலத்தில் வந்து இது வந்து ஆகாயஸ்தலமாக வந்து வழிபடுறது. காலகஸ்தி, காஞ்சிபுரம், தில்லை நடராஜர் இது மூணு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. சிவபெருமான் வந்து இங்கே வந்து தில்லை நடராஜராக வந்து நமக்கு காட்சியளிக்கிறாரு. இந்த நடராஜர் கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து தில்லை காளியம்மன் கோயிலில் வந்து வழிபட்டுட்டு அப்புறம் தான் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலில் வந்து ஒரு அழகான விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸும் ஸ்ரிச்சுவலும் வந்து ரெண்டும் ஒன்றா இருக்கும். அதாவது என்னென்னா கலை ப்ளஸ் வந்து தெய்வ வழிபாடு இது ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் இந்த தில்லை நடராஜர் கோயில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பரதநாட்டியம் இருக்கும் இல்லையா, அதோட வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தில்லை நடராஜரோட இது தான். அண்ட் வந்து நம்ம வந்து சிவனை வந்து வழி போகிறோம் இல்லையா. ஸோ ரெண்டுமே வந்து இங்கே ஒன்றா இருக்கும். இந்த கோயிலோட அமைப்பும் சிறப்பு அம்சங்களும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த சிதம்பர நடராஜர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் மைய பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த கோயிலோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 40 ஏக்கர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா 140 அடி உயரம். இதில் வந்து 108 பரதநாட்டிய முத்திரை வந்து இந்த கதவுல இருக்கு. இந்த கோயிலோட நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா 4 திசையிலையும் 7 நிலை ராஜ கோபுரங்கள் வழியாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றத எடுத்து காட்டுற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைனமும் வைணவம் எல்லாமே ஒன்று தான் அப்படின்றத
அழகாக வந்து இந்த கோயிலில் சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நடராஜர் சன்னதிக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தோட ஒன்றான கோவிந்த பெருமாளோட சிலை வந்து இங்கே இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா சயின்டிஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட மையப்பகுதி எது அப்படின்றத தெரிஞ்சதுக்காக ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஏசிய கண்டத்தில் இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடராஜர் கோயிலோட நடராஜர் சிலை கால் கட்ட விரலில் தான் வந்து அந்த மையப்பகுதி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குங்க. இதில் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து கிராஸ் பண்ணும்போது எந்த விதமான சேட்டலைட்டோ இல்லை ரேடாரோ எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த சிதம்பர கோயில் அப்படின்னாலே வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்ற வேர்டு வந்து எல்லாருமே மைண்டில் வரும். அப்படி முக்கியமாக மூணு விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது அதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட அமைப்பு, அதுக்கப்புறம் இந்த நடராஜரோட வந்து சிறப்பு, அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வழிபாட்டு முறை, இதெல்லாம் தான் இந்த மூணு விஷயங்கள் என்னென்னது பார்க்கலாம். இந்த வீடியோட முன்னாடியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட வேர்ல்டோட சென்ட்ரல் பாயிண்ட் வந்து நடராஜரோட கால் கட்டவரல் கீழே தான் இருக்குது. இதோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பஞ்ச ஸ்தலத்தில் அஞ்சு ஸ்தலமும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டிலே இருக்கும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் பிளஸ் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல அடுத்து வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடராஜர் சிலையோட சிறப்பு அம்சம் தான். இந்த நடராஜர் சிலையில வந்து பாத்தீங்கன்னா வலது கையில வந்து அபாய முத்திரையும் இடது கால தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடுவாரு. இந்த நடராஜரோட ஆண்டவ தாண்டத்தை சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காஸ்மிக் அப்படின்னா வந்து பிரபஞ்சம், பிரபஞ்ச நடனம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அபய முத்திரை காமிக்கிற இந்த வலது கைக்கும் தூக்கி நிக்கிற இந்த இடது பாகத்துக்கும் நடுவில் இந்த பூமியின் மையப்பகுதியும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிதம்பர ரகசியம் என்ன அப்படின்றது சித்தர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டமும் பிண்டமும் ஒன்று தான், அண்டமில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கும், பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த சிதம்பர ரகசியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து நம்ம சித்தர்கள் வந்து அழகாக சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பற்றிலாம் வந்து ஆல்ரெடி நம்ம சித்தர்கள் வந்து முன்னாடியே குறிப்பிட்டுட்டாங்க. இந்த சிதம்பர கோயில் வந்து பிரபஞ்சத்தோட எப்படி ஓமைப்படுதோ அதே மாதிரி மனுஷனோட உடம்பையும் வந்து ஓமைப்படுத்துறாங்க. அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இருக்க தங்க கூரை வந்து பார்த்தீங்கன்னா 22,600 ரோடுகளால் செய்யப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 22,600 தடவை வந்து மூச்சு விடுறாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ற விதத்துல தான் இந்த கூரை அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது 72,000 ஆணிகளால் செய்யப்பட்டிருக்கான். அதை எதை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க வெயின்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. மனிதனோட உடம்புல வந்து 9 ஓட்டைகள் இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அதை குறிக்கிற வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிதம்பர கோயில்ல அந்த தங்க ஓடு இருக்கு இல்லையா, இது மேல வந்து பாத்தீங்கன்னா 9 கலசங்கள் இருக்கும். அடுத்து வந்து நமசிவாயா அப்படின்ற 5 எழுத்தை வந்து குறிக்கிறத வந்து 5 படிக்கட்டு வந்து இங்க அமைச்சிருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 ஓட்டை சொன்ன இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இதோட நுழைவாயில்கள் வந்து பாத்தீங்கன்னா 9 நுழைவாயில்கள் இருக்கு. இந்த கோயிலோட இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலை முத முதல்ல வந்து கட்டினது யார் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள். இது அவர்களை பின்தொடர்ந்து அடுத்து வந்து சோழர்கள், அதுக்கப்புறம் வந்து பாண்டியர்கள் அப்படின்னு எல்லாருமே இந்த கோயிலை வந்து பராமரித்து திருப்பணிகள் செய்துட்டு வந்திருந்தாங்க.
இந்த சிதம்பரம் கோயிலை பத்தி இன்னும் பல ரகசியங்களும் பல விஷயங்கள் வந்து என்னால இந்த வீடியோல சொல்ல முடியாம இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த கோயில பத்தி இருக்குது. இதை படிக்கும் போதுதான் எனக்கே வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 2 உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். கோயில் ஃபுல்லாக சுற்றுறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. செம்ம டயர்டாகிடுச்சு, அவ்வளோ வந்து செம்ம பெருசு. இன்னும் உள்ளே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான இடம் வந்து இருக்குதுல்ல. இப்போ இங்கேருந்து நேராக வந்து பிச்சாவரம் போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். அடுத்த வீடியோவில் பிச்சாவரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஃபேமிலியோட வந்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ட்ரிப் போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பிச்சாவரம் போட் ஹவுஸ் போயிட்டு அப்படியே பாண்டிச்சேரி போயிட்டு சாட்டர்டே அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே ஒரு நாள் பாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் சண்டே நைட்டே வந்து ரிட்டர்ன் சென்னை போகலாம். இது ஒரு வீக்கெண்ட் பிளான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எது பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.